மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அதிசயம் மற்றும் ஆச்சரியங்கள் நிறைந்த லோனார் ஏரியை பத்தி பார்க்க போறோம். இந்த பூமியில பல மர்மமான மற்றும் நம்மளை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நிறைய இடம் இருக்கு. அதுல விஞ்ஞானிகளாலேயே புரிஞ்சுக்க முடியாதா சொல்லப்படும் லோனார் ஏரியை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1823 முதன் முதல்ல பிரிட்டிஷ் அதிகாரி ஜே அலெக்சாண்டரால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த லோனார் ஏரி. இப்போ ஒரு வளமான பாரம்பரிய இடமா கருதப்படுது. ஏன்னா பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இந்த ஏரியை பார்க்க வர்றாங்க. இது உலகின் 5 பெரிய பள்ளங்களில் ஒன்றாகவும் மற்றும் உலகத்தின் 3வது பெரிய உப்புநீர் ஏரியா இந்த லோனார் ஏரி இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் புல்தனா மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த லோனார் ஏரி அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுன்னும் இது ஒரு மிகப்பெரிய விண்கல் விழுந்ததுனால உருவானதுன்னு சொல்லப்படுதுங்க. சுமார் 90,000 கிலோமீட்டர் வேகத்தில் ரொம்ப ஃபோர்ஸாக விண்கல் பூமியில் விழுந்ததுனால கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர் அகலமும் 449 அடி ஆழமும் கொண்ட மிகப்பெரிய பள்ளம் உருவாயிருக்கு. இந்த மிகப்பெரிய பள்ளம் தான் ஏரியா மாறியிருக்கு. இந்த ஏரிக்கு தண்ணி புர்ணா மற்றும் பென்கங்கா என்ற 2 சின்ன ஓடையிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. விண்கல் வேகமாக விழுந்ததுனால இங்கிருக்கிற பாறைகள்லாம் விண்கல் விழும்போது ஏற்பட்ட உராய்வோட சூட்டில் உருகி தண்ணியாக மேலே வந்திருக்குன்னு இந்த பாறைகளில் இருக்கும் ரசாயனத்தோட காரணமாக தான் ஏரியில் இருக்கும் பெரும்பகுதியான தண்ணி உப்புத்தன்மை கொண்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 மீட்டருக்கு கீழே இருக்கும் தண்ணியில் ஆக்சிஜன் சுத்தமாக இல்லாதனால மீன்கள் இங்கே வாழ முடியாதுன்னும் பாசிகள் மட்டும்தான் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த லோனார் ஏரியில் 3/4 தண்ணி உப்புத்தன்மை கொண்டதாக இருந்தாலும் குறிப்பிட்ட பகுதியில் நல்ல தண்ணியும் இருக்குது. ஒரே ஏரியில் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் சேர்ந்து இருக்கிறது இந்த லோனார் ஏரியில் மட்டும்தாங்க. பழங்காலத்தில் இந்த இடத்தோட மகிமையை தெரிஞ்சு இந்த லோனார் ஏரியை சுற்றியும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏராளமான கோயில்களை கட்டியிருக்காங்க. அந்த கோயில்களெல்லாம் இப்போ சிதைவடைஞ்சு காணப்பட்டாலும் அந்த கோயில்களில் பல ரகசியங்கள் புதஞ்சிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. குறிப்பாக ஏரிக்கு பக்கத்தில் 9 அடியில் ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. இதை வெறும் கல்லால் மட்டும் செய்யலைன்னும் விண்கள் மோதினதுனால வெளிவந்த பல அரிய உலோகங்களை கொண்டு செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சிலை காந்த சக்தி கொண்டு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிங்க் கலரில் மாறியிருக்கு. இந்த மாற்றத்துக்கு உப்புத்தன்மை மற்றும் பாசிகள் காரணமாக இருக்கலான்னும் இந்த தண்ணியில் பிஹெச் அளவு 10.5% உப்புத்தன்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த இயற்கை அதிசயமான ஏரியை நேரில் போய் பார்க்கும்போது டைம் ட்ராவல் பண்ணி அந்த காலத்துக்கே போன மாதிரியான உணர்வு நமக்குள்ளே ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படக்கில்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.